ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயிட் டாக்ஸ். ஒரு பாட்டி பழ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. தினமும் ஒருத்தர் என்ன பண்ணுவார், அந்த பாட்டி கிட்ட ஆரஞ்சு பழம் வாங்குவார். பட் அந்த பாட்டி எடை போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பழத்தை எடுத்து அதனுடைய தோலெல்லாம் உரிச்சு ஒரு சுளை எடுத்து வாயில் வைப்பார். என்ன பாட்டி ஒரே புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கிட்ட கோவமாக கம்ப்ளைண்ட் பண்ணுவார். இந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க, தம்பி அதை என்கிட்ட கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ருசிச்சு பார்ப்பாங்க. தம்பி இனிப்பா தானப்பா இருக்குது அப்படின்வாங்க. இவர் வந்து இனிப்பா இருக்கா, அப்போ நீங்களே சாப்பிடுங்க, இந்தாங்க பணத்தை பிடிங்க, நான் அந்த பழத்தை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் எடை போட்டு வாங்கின பழத்தை வந்து எடுத்துகிட்டு போவார். இந்த விஷயம் அவர் தினமும் பண்ணதுனால ஒரு நாள் அவங்க ஒய்ஃப் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, ஏங்க அந்த பாட்டி விற்கிற எல்லா பழமும் ருசியாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் மட்டும் ஒரு ஒரு நாளும் வந்து எடை போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பழத்தை எடுத்து என்ன பாட்டி இது ருசியாகவே இல்லை, புளிப்பாக இருக்குது, என்னங்க குடிங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே கொடுக்குறீங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அதுவும் ருசியாக தான் இருக்குது அப்படின்றாங்க. ஏங்க உங்களுக்கு தெரியாது அது உண்மையாகவே ருசியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்குங்க இந்த ட்ராமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து கேட்டாங்க. அதுக்கு இவர் சொன்னார், அந்த பாட்டி விற்கிற பழம் எல்லாமே ருசியாக தான் இருக்குது, இந்த பாட்டி என்னதான் வந்து பழ வியாபாரம் பண்ணாலும் ஒரு நாள் கூட ஒரு பழத்தை கூட அவங்க எடுத்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க, வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைப்பாங்க. அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு பழம் ருசியாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க அப்படியாவது அந்த ஒரு பழத்தை வந்து சாப்பிடுவாங்க. செலவு எதுவும் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து ஒரு பழம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவங்க என் அம்மா மாதிரி அவங்க பாரு, அந்த வயசான பாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுமே, இதில் என்ன இருக்குது, நான் திட்டுற மாதிரி இருக்கணும், நான் கெட்டவனை விட போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொன்னார். இதை கேட்ட உடனே இவங்க ஒய்ஃப் வந்து, இந்த ட்ராமா எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், ஏன்னா எல்லா மனைவியும் வந்து தான் கணவன் நல்லவனாக இருக்கணும்னு சொல்லி தான் ஆசைப்படுவாங்க, அதை எந்த ஒய்ஃபும் வந்து தடை பண்ண போகிறதில்ல. சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சந்தோஷமாக அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்தாங்க. பட் இந்த பாட்டி வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, பழக்கடை வச்சுருக்காங்கள, அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு காய்கறி வியாபாரி இருந்தார். அவர் வந்து கொஞ்சம் சங்கடப்பட்டார், ஏமா தினமும் அந்த தம்பி வராரு, வந்து ஆரஞ்சு பழம் வாங்குறாரு, எப்பப்பாரு வந்து புகார் தான் தெரிவிக்கிறாரு, கோவப்பட்டு இது வந்து என்ன புளிப்பாக இருக்குது அதுவாக இருக்குன்னு சொல்லி உங்கள் கையில் வந்து கொடுத்துட்றாரு. ஆனால் நீ வந்து கோவப்படுறதே இல்லை, அதை வாங்கி சாப்பிட்டு தம்பி ருசியாக தானப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, எடை போடுறீங்க, சரி எடைக்கு எடை போட்டால் கூட பரவாயில்ல, ஒரு கிலோ கேட்குறாருன்னா நீ ஒரு கிலோ எடை போட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல, அந்த பையனுக்கு மட்டும் ஏன் வந்து நீ அதிகமாக போட்டு கொடுக்குற, அவன் பண்ணுறது மட்டும் நியாயமா, அவனுக்கு நீ வந்து இந்த மாதிரி பண்ணுறிய, அநியாயமாக இருக்குது, பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிக்கிட்ட வருத்தமாக தான் பேசினார். ஆனால் அந்த பாட்டி வந்து சிரிச்சுக்கிட்டே, அந்த தம்பி வந்து இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்படி கிடையாது, அவன் வந்து பாசமாக தான் பண்ணுறான், அப்படியாவது நான் வந்து ஒரு பழத்தை சாப்பிட மாட்டேனா அப்படி வந்து அவன் பண்ணுறான், இதை நான் புரியாத முட்டாள நினச்சிட்டுக்கியா, எனக்கு நல்லாவே தெரியும் அந்த தம்பி அப்படி தான் பண்ணுது, அந்த பாசத்துக்கு முன்னாடி என்னுடைய தராசே வந்து சரிஞ்சிருதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அந்த பாசமாக ஒரு சிரிப்பு சிரித்தாங்க. இதை பார்த்து அந்த வியாபாரி காய்கறி வியாபாரிக்கும் ஒரு சந்தோஷம், இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கா, அதனால தான் நீ வந்து இடம் அதிகமாக போட்டு கொடுக்குறியா, போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சந்தோஷப்பட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் படத்தில் ஒரு பாட்டு வரும், பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி, நிறைய பேர் இந்த காசு பின்னாடியே வந்து சுற்றிட்டு இருக்கீங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஜாப் இல்லை, நீ 1 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்க, நீ ஜாப் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு தூக்கமே வராது. ஃபஸ்ட்டு அதுலேருந்து உடஞ்சி வெளில வாங்க, பாசம் மட்டுமே போதும், நீங்கள் கம்மியாக சம்பாதிச்சா கூட போதும், அவ்வளோ நிலம் அங்கே இருக்குது, யாருமே அங்கே வந்து வேலை செய்ய ஆளே கிடையாது, யாருக்கும் அடுத்தவங்க பிரோஜனமாக இருக்கணும்னு நினைக்கிறதே கிடையாது, செல்ஃபிஷாக மாறிட்டுருக்காங்க ஜனங்கள்லாம். இந்த சின்ன சின்ன அன்பில் தான் ஜீவன் இன்னும் உயிரோடு இருக்க, ஜீவன் இந்த உயிரே இன்னும் இந்த பூமியில் இருக்கிறது காரணமே அந்த சின்ன சின்ன அன்பில் தான். அந்த சின்ன சின்ன அன்பு கூட காமிக்க யாரும் இல்லை. நான் சென்னைக்கெல்லாம் பைக்கில் போகும்போது வந்து பார்ப்பேன், எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு ஹாரன் அடிச்சுட்டு அப்படியே வந்து பொறுமையாக நவுந்துட்டு இருப்பாங்க, ஒரு கிலோமீட்டர் போகிறதுக்கே வந்து அரை மணி நேரம் ஆகும், ரொம்ப சிரமப்பட்டு வந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் அவங்க பைக்கை ஓட்டணும்னு நினைப்பாங்களா, டிராவல்லே அவங்க வாழ்க்கை வந்து போயிடும் அப்படின்னு நினைப்பாங்களா, இல்லை 4 பேருக்கு ஏதாவது பண்ணணும், சமுதாயத்தில் யாருக்கு ஏதாவது ப்ரோஜனமாக இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்களா, சத்தியமாக நினைக்க போகிறதில்ல, அவங்களுக்காக வாழணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த இதுலேருந்து உடஞ்சி வெளில வாங்க, ஏமாற்றி ஏமாற்றி நீ வந்து இந்த மாதிரி இடத்துல வேலை செய்து தான் கௌரவம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி பண்ணியெல்லாம் அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. அன்பை பரப்புங்க, நம்மளால டெஃபினட்டாக வந்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு அன்பு செலுத்தவே முடியாது, அவங்களையும் நம்ம திருப்தி அடையவே வைக்க முடியாது, ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பாங்க, நம்மளும் வந்து அவங்க மேலே இருக்கிற உரிமையில நம்ம வந்து கோவப்படும், ஏ உனக்கெல்லாம் நான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எரிஞ்சு விடுவோம், அது வந்து பாசமாக தான் அந்த உரிமையில தான் நம்ம பண்ணுறோம். பட் மூணாவது மனுஷங்களுக்கு நம்ம புதுசாக யாருன்னா பார்க்கணும்னா அங்கே வந்து நம்ம அன்கண்டிஷனலாக கொடுப்போம், எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, அட்லீஸ்ட் அந்த அன்பாவது இன்னிலேருந்து கொடுக்க பாருங்கள், யாருன்னா பார்த்து சிரிங்க. நீங்கள் ஒருத்தரையாவது ஒரு நாள் சிரிக்க வைக்கணும், அது இன்னிலேருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க, நீங்கள் இருக்கிறதுனால ஒருத்தராவது அன்றைக்கி வந்து சிரிச்சிடணும், ஒருத்தருடைய முகத்துலேயே நீங்கள் வந்து சிரிப்பை வர வச்சிருக்கணும், அந்த மாதிரி ஒரு அன்பு சாம்ராஜ்யத்தை வந்து கொண்டு வாங்க. மதம் மொழி எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டு ஆன்மீக அந்த இறை சிந்தனையோட அன்பு மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எம்மதமாக இருக்கட்டும், எல்லா மதமும் நல்லது தான் சொல்லிக் கொடுக்குது, ஆனால் அந்த மதம் பிடித்தவங்க தான் வந்து தப்பாக அதை வந்து போதிச்சுட்ருக்காங்க, அது யார் கையில் இருக்கிறது தான் முக்கியமே தவிர ஆன்மீக சிந்தனை ரொம்ப முக்கியம், கடவுள் நம்பிக்கை நமக்கு வந்து முக்கியம், நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்துங்க, ஒருத்தர் முகத்துலேயே நீங்கள் இன்றைக்கி வந்து சந்தோஷத்தை கொண்டு வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டோரியில் நம்ம சந்திப்போம், ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட். பை ஃப்ரெண்ட்ஸ்.